இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கத்த கத்தையா அச்சரிச்ச நோட்டு ஏ அந்த வாரம் நினைப்போட ஆமாப்பா. பிள்ளையாரப்பா, உனக்கு நான் பழத்திலேயே அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். இந்த பையில பணம் தொங்கு தொங்குனு தொங்கணும் நம்பி, புரியுதா? அந்த பிள்ளையாரே, தக்காளி விற்க வந்தவங்க, பழம் விற்க வந்தவங்க, தேங்காய் விற்க வந்தவங்க, மாங்காய் விற்க வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். பணம் அவங்க பாக்கெட்டை நிரப்பணும். இந்த பிளேடு அவங்க பாக்கெட்டை பதம் பார்க்கணும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவை இல்ல. தொப்புள் கொடி உறவா இல்ல இல்ல, கட்சி கொடி உறவா இல்ல இல்ல, கள்ளுக்கடை உறவா? ஆமா ஆமா. உன்னை யாரோ பெத்திருக்க, என்னை யாரோ பெத்திருக்க, ஆனாலும் ரெண்டு பேரும் அனாரப்ப சங்கதான். போது போது, நல்லாத்த வந்திருக்க எடுத்து கொட்டு. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அரசு எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சுட்டு மப்புல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபா கபாங்குது. வெடிஞ்ச வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே, போய் வேலைய பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணும். எடுத்து போடு. கச கசன்னு பேசாதீங்க, கையில காசு வாயில இட்லி. என்ன சந்திரமுகி, மசதாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு நாலு நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க உன் கடைக்கு வரோம். என்ன பண்ணுவீங்க? ரேஷன் கடையில் ரிஜெக்ட் ஆன அரிசியில் இட்லியை சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கிறாங்க, திரிசா இட்லிங்கிறாங்க, ஜோதிகா இட்லிங்கிறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கிற பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பள்ளி, சட்னியில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி, ஆனா இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணியில பண்ணி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துடாதீங்கப்பா. கம்மா கம்மா, காலையில முடிச்ச மூஞ்சே தெரியல. பலபல வந்து கவுண்டர் கவுண்டர், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்க தேய தரையில கொட்டற கொட்டவே மண்ணது. ஏறுகால் வயில பலபல வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தா சரி, புழுத்த வளமா இருந்தா சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தரவே? ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒய்ய பேசுவீங்க. எத்தனை ஒய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டும், அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவா. இவன் பப்பர பாண்டு போட்டும். அது நில்லுங்கப்பா. அது எத்தனை வேணுங்கிறீங்க? ஒரே பிரசவத்துல ரெண்டு புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தெளிச்சு செத்து போயிருவான். காவாரத்து கிடைக்காதியா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய் கிட்ட கொடுத்துருங்க. ஆமா, இது லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். தக்கா ஊட்டில இருந்தாரு பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து 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 வாங்க வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்கறாரு. வீட்டுக்காரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோட்டு பாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணு. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சுரண்டுவான். காசு கூட ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய் இந்த டக்காட்டி எல்லாம் எங்க கேட்டு வேண்டாம், நாங்களே டக்காட்டிக்கு டக்காட்டி போ. செகாலிப்பா பேசினபடி ரவுண்ட் ஆஃப் 5000 இருக்கு. தொலைஞ்சு போகுது. கவுண்டருக்கு பாதி தூக்கி போட்டுடா, எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போலயே வண்ணி எடுத்து போட்டீங்களே. ஏய் விட்டா நாங்க வெண்ணிலேயே வண்ணி எடுப்பிடியோ? காத்துல கூட எடுப்ப கவுண்டர். ஐயா மார்களே, அம்மா மார்களே, அண்ணா மார்களே, அக்கா மார்களே, எத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை, மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க, இது ஒரு கருப்பு வைரம், ஒரு தாறு வைரம், 50 ரூபாய். அங்க அங்க நண்டி நண்டி, இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும், இவட வரணும், இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ.
தட்டியாரா ஓ சார். ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி வியாபாரத்தை விட்டு வியாபாரம் ஆகி போச்சுப்பா. அழுகுன பத்தையா? ஏப்பா இந்த பொள்ளா சந்தையில செங்காளிப்பூனும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகுன பழம் என்ன வெறுந்தாரையா வித்து போடுவானுங்க. செங்காளிப்பூனும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழம் பழத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு கிடக்குறேன். தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ளை கேப் மாதிரித்தனம் முடிச்சவிக்கு முள்ள மாதிரித்தனம் உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட கலை புடுங்க போறேன். ஐயா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா பாக்கெட் இருக்குது பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா பழ பழத்தை காசுங்கய்யா கோண துணியில வச்சிருந்தீங்க கோணத்தோட உருட்டு போயிட்டானுங்க. தக்காளி விட்ட காசெல்லாம் இந்த அண்டர்வேர்ல போட்டு வச்சிருந்தீங்களா போட்டு போயிட்டாங்க. எனக்கு அத நீ சொல்லாத நான் கண்டுபிடிப்பேன் நான் கண்டுபிடிப்பேன். மேன் இந்த சதீஷ் கண்டுபிடிப்பா. சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாட்டா இருக்கு ஆனா ஒரு வயலும் காசு போட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா இன்னைக்கு ஒண்ணு கலெக்ஷன் சரியில்லை காலெல்லாம் வலிக்குது இங்கே நில்லு ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். தளபதா பாக்கெட் அடிக்கிறவ பசு மாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்புல எங்கேயோ பாத்துருக்கேன். நம்மளுக்கு அப்படித்த தோணுது என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வான மாடு கறவையா? ஆனா சும்மா இருப்பா இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே இருக்கு. அட கைய வைய. அட நம்மளுக்கு இந்த மாடல பிடிக்காதப்பா. நீ வா செல்லப்பா நம்ம வேற கச்சி போய் ஆட்டை போடலாம். செங்காலிப்பா இந்த மாட்டை வித்து குடு பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிளேடு போட மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க தொழிலாளி தொழிலாளி ஏமாத்துவனா? இந்த ஈரவங்க மேல வேண்டாம் மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி கமிஷன் தரேன். சலபத்த ஸ்டார்ட் பண்ணு. ஐயா 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 இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வரல கமலஹாசன் வச்ச மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சிட்டு போக மிச்ச 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஏத்துக்கு ரெண்டு கண்ணு குட்டி போடுங்கோ. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க கைய புடிங்க வாரங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க 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 வாங்க. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல ஒரே வேளை 30,000. ஏய் அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வானே இத்தனை வருஷத்துல நீயும் செங்காலி அப்பனும் சேர்ந்து பண்ண முத பிசினஸ் ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு பிடிச்சா தான் கூட்டு. இப்போதைக்கு கமிஷனை வெட்டு. எதுக்கே சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா இந்தா என் பேரை சொல்லு ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிங்க. அவன் பேரை சொல்லு பழைய பாக்கி மாவாட சொல்லுவாங்க. செங்காலிப்பா இன்னைக்கு வருமானம் பின்னு பின்னு பின்னிருச்சு. இன்னும் 2-3 வாரத்துக்கு கவலையே இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க தான் பாரு. ஏன்பா மரப்பேட்டை ஜோதி மாகினம்பட்டி மல்லிகை வீடுகள் ரேட் 50 தானப்பா? அங்கெல்லாம் மனுஷன் பாவானா? நீ போயிட்டு இருந்தே அது ஒன்ஸ் அபான் அ டைம். யூ சேஞ்ச். இன்னைக்கு அரேஞ்ச் என்ன கோயம்புத்தூர் ஜில்லால தோப்பும் தூரமா ஓஹோர் வாழ்ந்துகிட்டு இருந்த பல கவுண்டமார்களை காலி பண்ணது யாரு? யாரு யாரு யாரு? எரிசனப்பட்டி சரசு. ஐயோ அம்மா செங்காலியப்பா பிடிஞ்சா போன பேருன்னு நமக்கே தெரியல. சரசு வீட்டுக்கு போனா காசை கரைச்சிருவாப்பா. இல்ல செல்லமுத்தா நான் எத்தனையோ தடவை சரசு வீட்டுக்கு போயிருக்கேன். பணம் பார்த்தா வாசலோட திரும்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடன உடனே வாங்கிட்டு போனேன். ரேட் ஏறி போச்சுனா கெஞ்சின கதறன கூத்தாண்ட ஏத்துற ரேட்டை இறக்கவே முடியான்ட்டா. அதனால இன்னைக்கு என்ன ரேட் ஆனாலும் சரி ரக கட்டி பரப்போம் ரக கட்டி பரப்போம். இப்போலே இடத்தை விட்டு காலி பண்ணலைங்கள் சூடுகளம் பிடிச்சு மூஞ்சில் ஊத்தம் கேட்டோம். கேட்டு கேட்டு நாயர் மூஞ்சியில ஊத்துற சுடு தண்ணியில கொஞ்சம் டீ தூணு சக்கரையும் போட்டு ஊத்தினா நாங்க குடிச்சிட்டு போயிடுறோம். ஆமா நாயர் பாலும் கூட வேண்டாம் கட்டன் சாயா கொடுத்தீங்கன்னா போதும் டீ சாப்பிட வெளிக்கு வர மாட்டேன். உனக்கு வெளிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி வேலைக்கிழமை சந்தனைக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் உனக்கு ஓசிட்டி. மற்ற நாள் காசு இருந்தா இவ்வளவா காசு இல்லைங்க போயிட்டாரு. ஒரு 2 பாக்கெட்ல இருக்கான்னு ஒரு சுக்கு இல்ல எல்லாத்தையும் சரசு கட்டி இறச்சிட்டியா? சரி விடு போற வழியில் கை நட்டிடலாம். என்ன பிச்சு எடுக்கலாங்கறியா கடன் வச்சுக்கல
ரெண்டு ஒண்ணுதான் ஆரம்பி. ஆட போய் அம்மா 2 ரூபாய் கொடுங்க, அண்ணா 2 ரூபாய் கொடுங்க. பேரு பிச்சைதான். அம்மா 2 ரூபாய் கொடுங்க, அம்மா ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, அம்மா ஒரு 2.5 ரூபாய் கொடுங்க, அம்மா ஒரு 3 ரூபாய் கொடுங்க. ஏப்பா கண்ணு கட்டின தூரத்துல யாரையுமே காணும், இப்ப என்னப்பா பண்றது? மனம் போன போக்குல போவா, எவனா சிக்குவா, நீ பேசாம என்ன ஃபாலோ பண்ண. அம்மா யாராச்சும் ஒரு 2 ரூபாய் கொடுங்கம்மா, உடல் வந்து போச்சுடா சாமி. என் உடல் வெந்து போச்சுப்பா. செல்லமுத்தா வயிறு காஞ்சி கிடக்குன்னு சொன்னியே, வயிறாறு தண்ணி குடிச்சுக்கு சாமி. அப்பா நல்ல வேலை, பைப்பையாவது காட்டினியடா சாமி. ப்ரோ பைப்புல தண்ணி வரல, காத்து தாயா வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பைப்பு இப்படி தான் இருக்குது. அதை ஏன் இப்ப என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன்? யோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறதுல நல்லா தெரியும். இருந்தாலும் தேர்தல்னு வந்தா கியூல் நின்று ஓட்டு போடுறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிய. ஐயோ பாருங்க ஐயா, பசி தாங்க முடியல, கண்ணு ரெண்டும் தெரியல, காது அடைக்குது, இந்த நேரத்துல இவன் பாலிடிக்ஸ் பேசுறான் ஐயா. சரி வா அடுத்த கொலைக்கு போவோம். இந்த பாரு இனிமே என்னால வர முடியாது, ஒரு சிங்கிள் டீக்கு சந்தை ஊரை அலைஞ்சு இது எந்த ஊருன்னே தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் அப்பவே சொன்னேன், டே செங்காலிப்பா நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 50-100, ஒரு கருவாடு விற்கிறவா, ஒரு கத்திரிக்காய் விற்கிறவா, ஒரு பாக்கெட் அடிக்கிற போதும்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நல்லா வெள்ளைக்காரி மாதிரி வேணும்னு ஒரே ராத்திரில எல்லா காசையும் கொட்டி விட்டேன். இனி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பசி தாங்க முடியாது, என்னையா பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபைனான்சியர் அந்த தெய்வானதான், டப்புனு போய் அவ காலில் விழுந்துருவோம். அதான் பரம்பரை பரம்பரையா பொம்பளை காலில் விடுறதா நம்ம பழக்கமா போச்சு. எப்பா யோ ஈ எறும்ப கூட திங்க கூட அவன் விரட்டிட்டு இருக்கா, இவகிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி எனக்கு சோறு வாங்கி தர போறியா? இன்னைக்கு கொலை பட்டு தான்டா. சும்மா பழமா கூப்பிடியா. வியாபாரி ஒருத்தர் வரல, என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் தெய்வான போய் சொல்றேன், அதான் வட்ட வட்டமா இலையில ரெண்டு வச்சிருக்கல, அதை குடுக்கலாம் இல்ல? இது இட்லி, நான் திங்கறதுக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். எங்களை பார்க்க வச்சுட்டு உனக்கு வைத்திய வலி வந்துடும். எனக்கு வைத்தியம் பார்த்துக்க தெரியும், இவனுக்கு எல்லாம் தெரியும்டா. தெய்வான பொம்பளைங்க பணம் வச்சிருக்கிற லாக்கரை அவங்க மனசுக்கு பக்கத்துல தான் இருக்குது, கொஞ்சம் லாக்கரை திறந்து ஒரு 100 ரூபாய் பணம் எடுத்து கூட பசி தாங்க முடியல. காளியப்பா நீயும் பசியோட இருக்க, என் கை எச்சியா இருக்குது, நீயே வந்து எடுத்துக்கோ. எனக்கு பழக்கம் இல்லையே. இதுக்கு பாலிடெக்னிக் போய் ட்ரைனிங் எடுத்து வந்து உள்ள போவியா? பாச்சி தாங்க முடியல உள்ள போயா? வயசு பையனை புடிச்சு அப்படி தள்ளாதியா? என்ன போற போக்கல ஒரு பொய்ய சொல்லிட்டு போற? எடுத்துக்கோ. நான் கொடுத்த நோட்டே வந்துருச்சு. ஐயோ அது குத்துற. நீ என்ன தருகிறேன் இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம் அந்த பக்கம்? நீ என்னமோ பாகிஸ்தான் பாடல துணிந்து வைக்கிற மாதிரி, நாங்க இந்தியா பாடல இருந்து அதை வேடிக்கை பாக்குற மாதிரி. டே பாசி தாங்க முடியல, தண்ணி குடிக்க வந்தம்மா. குடிச்சிட்டு போங்க. ஆத்து தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு என்ன யோசனை? இல்ல உங்ககிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்குமேனு தான். சரி வாப்பா அள்ளியே குடிச்சுக்கலாம். தெய்வானே பசிக்கா தண்ணி அள்ளி குடிக்கிறோம், பாத்துட்டே இருக்கிற ஒளிய ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து போய் வயிறார சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீ? சொல்லு சிபா. என்ன தெய்வானே புரியலையா? புரியுது புரியுது, பணம் உள்ள வச்சிருக்கேன், நான் போய் மறைவில எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த துணி எல்லாம் துவைச்சு வைங்க. என்ன பொம்பளை துணி துவைச்சு விட்டேன் நீ? இது பாரு அடுத்தவ சங்க நசிக்காவ தண்ணி அடிப்போம் ஒழிய பொம்பளை துணி துவைக்கிற வழியில திரும்பத்தா. நீ வா போற வழியில வச்சுட்டு ஒரு 4 காசு புடிக்கலாம். போய புடிங்கலாம் முடிக்கலான்னு 10 ஊர் தள்ளி கொண்டு போய் காத்து வர பைப்பு காட்டுறேன், உங்க கூட வர முடியாது. அப்ப பொம்பளை துணி துவைக்கலாங்கறியா? அது என்னையா தப்பு? அது என்னையா தப்பு? பொம்பளை துணி துவைக்கிறதுல என்னையா தப்பு? அவன் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு துவைக்கிறான், நம்ம வெளியே காத்தாட துவைக்கிறான். மச்சன்ஜி சிஸ்டர்லா நீ மரவில் போய் பணத்தை எடுத்துட்டு வா, அதுக்குள்ள உன் புடவை ஜாக்கெட் எல்லாம் துவைச்சு காய வச்சு இஸ்திரி போட்டு வைக்கிறேன். இந்தா இந்தா. என்ன தெய்வான தரம் பிரிச்சு போடுற? நீ அடிச்சு துவைப்ப, செங்காலி எப்ப கசக்கி துவைக்கும். அதான் வாட்டு அசிங்க ஸ்டார்ட்.
செங்காலிப்பா, ரொம்ப பெரிய துணி எடுத்து துவைச்சிருக்க. சும்மா செல்லமத்தா, தெய்வான நீ சொன்ன மாதிரி எல்லா துணியும் துவைச்சு காய் போட்ட, என்னமா காசு எடுக்கிற? ஏயா, ஆத்துக்கு வரும்போது யாராவது காசு கொண்டு வருவாங்களா? இல்ல, செக் தான் கொண்டு வருவியா? இப்ப காசு இருக்கா இல்லையா? இல்லையா. என்னதே காசு இல்லையா? அட, என்ன பாத்துட்டு இருக்க? காரி துப்பி எல்லாத்தையும் தூக்கி ஆத்து விடியா? கொள்கையோடு வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்தா நம்புமா? வண்டி வந்ததுக்கு அப்புறம் இல்லையா? என்ன காரியம் செஞ்சிட்டேன்? என் ஆறுயிர் நண்பா, பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 செங்காலியப்பா, செங்காலியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு அரை பிளேட் பிரியாணி கேட்ட, அதை வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உள்ளதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இருந்தா இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காலி செல்லமுத்தா, சின்ன பொண்ணாக்கட பிரியாணி வாசனை மூக்க துளைக்குது, வா போய் ஒரு கட்டு கட்டலாம். வந்தீங்களா? உங்க அட்ரஸ் என்ன? செங்காலி எப்படுங்க? செல்லமுத்தாருங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி. செங்காலிப்பா, 500 ரூபா பணம் கொடுத்துவேன். குவார்டர் சைஸ் இருந்தா கூட ஒரு புள்ள வாங்கி அசத்திட்டானே, அவன் வாழ்க வாழ்க வாழ்க. யோ, அவனை வாழ்த்துறது இருக்கட்டு, எனக்கு முதல்ல சைட்டு சொன்னேன். நீ சொல்லியே சொல்லியே சொல்லியே. சதீஷ், மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? போய் பார் சாத்ரா. மணி என்னாச்சு? போகலாம், போடு. மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? சதீஷ், மணி என்னாச்சுடா? செல்லமுத்தா, சதீஷ் செங்கடிப்பா, ரோந்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை காதல ரத்தம் வர அடிச்சிட்டியப்பா. இனிமே நம்ம பொள்ளாச்சியில போடைக்கிறது கஷ்டம்டா.